गुड आफ्टरनून स्टूडेंट्स नाम 11th अकाउंटेंसी पेटी कैश बुक ऑलरेडी नम्बर कैश बुक लेसन डिस्कस पड़िटो लेसन 7 सब्सिडरी बुक 2 कैश बुक सिंगल कॉलम कैश बुक डबल कॉलम कैश बुक एंड 3 कॉलम कैश बुक नाम पड़ो अब डिस्कस पड़ो सो प्रॉब्लम कंप्लीट एपी प्रिपेर पड़ो इन रीसन का नाम पड़ो कैश बुक प्रिपेर पड़ो अभी डिस्कस पड़ो ओकेवा सो इन नम्बर पाकूँ टापिक अबी कैश बुक अभी ओकेवा इट इस द सब्सिडरी कैश बुक अभी पेटी कैश बुक ओके सो कैश बुक अभी ओनली मैं रिकॉर्ड पड़ो कैश ट्रांसैक्शन मैं रिकॉर्ड पड़ो सो पेटी कैश बुक अभी पेटी एक्सपेंसेस दैट मीन्स पेटी मीन्स स्माल अभी पेटीन स्माल ओके स्माल ट्रांसैक्शन लाइक रिफ्रेशमेंट चार्जेस टी एक्सपेंसेस ट्रैवलिंग एक्सपेंसेस लंच एक्सपेंसेस सो अंत मारी स्माल टाइप ऑफ ट्रांसैक्शन रिकॉर्ड पण्रदुक्कु सेपरेटा ஒரு புக் நம்ம என்ன பண்றோம் அப்படினா प्रिபெயர் பண்றோம் தி புக் இஸ் कॉल्ड பெட்டி கேஷ் புக் ஓகே தி புக் இஸ் மெயின்டெய்ன்ட் பை பெட்டி கேஷியர் யார் மெயின்டெய்ன் பண்ணுவா அப்படினா பெட்டி கேஷியர் அப்படிங்கறவங்க என்ன பண்ணுவோம் அப்படினா மெயின்டெய்ன் பண்ணுவாங்க ஓகேவா சோ இது எதுக்காக நம்ம இந்த பெட்டி கேஷ் புக் அப்படி இது प्रिபெயர் பண்றோம் அப்படினா ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் உள்ள ரெக்கார்ட் பண்றது ஓகேவா ஏன்னா கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா மெயின் கேஷ் புக்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் சோ அந்த கேஷ் புக்ல போய்ட்டு நம்ம ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் டி எக்ஸ்பென்சஸ் ஒரு 15 இந்தமாரி ஒரு சில ஸ்மால் சைஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்பறம் ரெக்கார்ட் பண்ணும்போது சம் கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படினா கிரியேட் ஆகும் சோ அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா செப்பரேட்டா ஒரு புக்ல நாம என்ன பண்றோம் அப்படினா ரெக்கார்ட் பண்றோம் சோ அந்த புக் தான் என்ன புக் அப்படினா பெட்டி கேஷ் புக் இந்த பெட்டி கேஷ் புக் யார் மெயின்டெய்ன் பண்றா அப்படினா யார் மெயின்டெய்ன் பண்றா பெட்டி கேஷியர் அப்படிங்கறவங்க மெயின்டெய்ன் பண்றாங்க ஓகேவா சோ இந்த பெட்டி கேஷ் புக்ல என்ன பண்ணுவாங்க அப்படினா மெயின் கேஷியர் தான் கேஷ் புக் பிரிபேர் பண்றவங்க மெயின் கேஷியர் ஓகேவா சோ அந்த கேஷ் மெயின் கேஷியர் வந்து சம் அமௌண்ட் யாரு கலெக்ட் பண்ணுவாங்க அப்படினா பெட்டி கேஷியர் கலெக்ட் பண்ணுவாங்க இன் ஸ்டார்டிங் பீரியட்ல ஸ்டார்டிங் मंथல இல்ல ஸ்டார்டிங் பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அலாட் பண்ணுவாங்க சோ அந்த அலாட் பண்ண அமௌண்ட வச்சு அந்த பெட்டி கேஷியர் என்ன பண்ணுவார் அப்படினா அந்த मंथல இல்ல அந்த பர்టిక్యులர் பீரியட்ல வரக்கூடிய ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவார் அப்படினா மீட் அவுட் பண்ணுவார் ஓகேவா சோ வி மீட் அவுட் பண்ணக்கூடிய processக்கு பேர் என்ன அப்படினா இம்ப்ரஸ் சிஸ்டம் அப்படிங்கறாங்க so pretty means small expenses record பண்றது நான் யார் மெயின்டெய்ன் பண்றா அப்படினா பெட்டி கேஷியர் மெயின்டெய்ன் பண்றாங்க so இதல ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் ஃபாலோ இம்ப்ரஸ்ட் சிஸ்டம் இம்ப்ரஸ்ட் அப்படினா என்ன சொல்றாங்க அப்படினா அட்வான்ஸ் அப்படினா இம்ப்ரஸ்ட் அப்படினாங்கது அட்வான்ஸ் ஓகேவா சமாப்தாமு அட்வான்ஸ் ஆர் ரிசீவ் அட்வான்ஸ் फ्रॉम மெயின் கேஷியர் ஓகேவா பை பெட்டி கேஷியர் என்ன பண்ணுவார் அப்படினா ஒரு ஸ்மால் அமௌண்ட அட்வான்ஸா என்ன பண்ணுவார் ஸ்டார்டிங் பீரியட்ல என்ன பண்ணுவார் அப்படினா மெயின் கேஷியர் வந்து ரிசீவ் பண்ணுவார் சோ அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் இம்ப்ரஸ்ட் அப்படிங்கறாங்க ஐ எம் பி ஆர் இ எஸ் டி இம்ப்ரஸ் சிஸ்டம் அப்படிங்கறாங்க ஓகேவா சோ அந்த அட்வான்ஸ் கொடுக்கிற அமௌண்ட் வச்சு அந்த मंथல வரக்கூடிய ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படினா ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஓகேவா पेटी कैश बुक इंट्रोडक्शन सो पेटी कैश बुक नाम प्रिपेर पड़े रे मेथड नम्बर यूज पड़े मेथड्स अब सिंपल पेटी कैश बुक मेथड्स सिंपल पेटी कैश बुक analytical petty cash book simple petty cash book and analytical petty cash book so nama ipo inga nam paakkudiyadhu enna appadina only edhu mada discuss panna porom analytical petty cash book varum discuss panna porom edhu discuss panna porala simple petty cash book enna panna porala discuss panna porala analytical petty cash book epdi discuss panna appadina analytical petty cash book la enna appadina we can create different column for different small expenses okay over small expenses ku over column create pannom and the transaction full la enna pannom and the column la nam record pannom so adha enna analytical petty cash book okay so adha nam problem output panni paakanga unga enna aagum appadina easy ah porinjirum analytical petty cash book na enna appadina over expenses over small size of expenses irukla tea expenses lunch expenses refreshment postage
ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஈச் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஈச் காலம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அனலிட்டிகல் பெட்டி கேஸ் புக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த காலமில் என்ன பண்ணுவோம், அந்த டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், சிமிலர் நேச்சர் ட்ரான்ஸாக்ஷன் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, அட் த எண்ட் ஆஃப் த ஸ்மால் எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, இதோட ஃபார்மெட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அனாலிட்டிகல் பெட்டி கேஸ் புக்கோட ஃபார்மெட்டு பேஜ் நம்பர் 189 இருக்கு. பேஜ் நம்பர் 189 அனாலிட்டிகல் பெட்டி கேஸ் புக். இது வந்து ஃபார்மெட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், சரியா? நம்ம நார்மலாக வரக்கூடிய ஃபார்மெட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு காலம் ரிசீப்ட், செகண்ட் காலம் சிபிஎஃப்என், தேர்ட் ஒன் டேட்டு, தென் அடுத்து பர்டிகுலர்ஸ், தென் விஎம், டோட்டல் பேமெண்ட்ஸ், டோட்டல் பேமெண்ட்ஸ், தென் இதுவரைக்கும் காமனாக இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னா ஒவ்வொரு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் ஒரு காமனாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அந்த காலத்தில் எழுதிக்கும். ஓகேவா, போஸ்டேஜ், தென் ஸ்டேஷ்னரி, and carriage, and traveling expenses, and refreshment, sundries, then personal account, and last column here. Okay. ஸோ இதான் இதோட ஃபார்மேட் அப்படின்னா பெட்டி கேஷ் புக்கோட ஃபார்மேட். ஃபஸ்ட் காலம் ரெசிப்ட்டு, சிபிஎஃப்என், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எம்விஎன், டோட்டல் பேமெண்ட்ஸு, போஸ்டேஜ், ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ் ஸ்டேஷ்னரி, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ரிஃப்ரெஷ்மெண்ட், சன்ரீஸ், இன்டி பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு காலம் என்ன பண்ணிக்கிறோம், கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு காலம் ரிசிப்ட்டு, தென் ரிசிப்ட் இந்த லெசனை பொறுத்தவரை இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இம்ப்ரெஸ்ட் சொல்லி ஒரு சிஸ்டம் சொன்னேன். இம்ப்ரெஸ் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுவாங்க, யார்ட்டு வந்து அப்படின்னா பெட்டி கேஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அட்வான்ஸாக அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ரிசீப்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா, அதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக எங்கே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும், லெட்ஜரை நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரே ஒரு அமௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன, அது போக இந்த ஃபார்மெட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிசிப்ட்னா ரிசிப்ட், அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் அந்த அமௌண்ட் காலத்தில் எழுதணும். ஓகேவா, தென் சிபிஎஃப்என் கேஷ் புக் ஃபோலியோ நம்பரு, சிபிஎஃப்என் கேஷ் புக் ஃபோலியோ நம்பரு, டேட்டில் அந்த பர்டிகுலர்ஸ் டேட்டு ட்ரான்சாக்ஷனோட டேட் அப்லாம் எங்கே எழுதணும் அப்படின்னா டேட் காலத்தில் மென்ஷன் பண்ணுறீங்க. பர்டிகுலர்ஸில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு, தென் விஎன் வவுச்சரு, டோட்டல் பேமெண்ட்ஸ், இண்டிவிஜுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் எழுதுறீங்க, டோட்டல் காலத்தில் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும், இன்கேஸ் போஸ்டேஜ்னா போஸ்டேஜில் மென்ஷன் பண்ணணும், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்னால் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் மென்ஷன் பண்ணணும், சன்ரீஸ்னால் சன்ரீஸில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, தென் பர்சனல் அக்கௌண்ட் நேம் எதை இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா பர்சனல் அக்கௌண்ட், சப்போஸ் இந்த இதில் எதுலேயுமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா சன்ட்ரீஸ்னு ஒரு காலம் இருக்கும், சன்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த காலங்களில் அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டு காலம் எல்எஃப், எல்எஃப்னா லெஜர் ஃபோலியோ. ஓகேவா, ஒரே வருஷம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேஜ் நம்பர் 192 எடுத்துக்கும், பேஜ் நம்பர் 192 அது இல்லஸ்ட்ரேஷன்
8 பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 8. Prepare the analytical petty cash book from the following information and the IMPRES system. Okay, wow. So 2017 January 1. So for date 2017 January 1. என்ன கொடுக்குறாங்க? Receipt for petty cash. Petty cash க்கு என்ன பண்ணிரோம் அப்படினா cash receipt பண்ணிரோம். So for 2 என்ன போகும்? Cash ஆகும். Cash receipt தானே? So for receipt னா எங்க எழுதணும் அப்படினா மறந்துடாம டோட்டல் பேமெண்ட்ஸ் எழுதாம எங்க எழுதணும் அப்படின்னா ரிசீப்ட் காலத்துல மென்ஷன் பண்ணணும். எவ்வளவு ரிசீப்ட் பண்றோம்? 500 ருபீஸ் மென்ஷன் பண்றோம். ஓகேவா? அடுத்து பாரு, ஜனவரி 2. சப்போஸ் ஒரு சில சமயம் ஓபனிங் பேலன்ஸ் இருக்கும். ஓபனிங் பேலன்ஸ் இருந்துச்சுனா 2 பேலன்ஸ் டிவைடிங் போட்டு எழுதிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? கேஷ் ரிசீப்ட் எழுதணும். ஓகேவா? இப்போ கடந்த சமயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு 230. சோ அப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தென் அதுக்கு எடுத்து பாருங்க ரெசிபி செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை தனியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, பெய்டு ரிக்ஷா சார்ஜஸ். ஸோ அதில் என்ன இருக்கும்? நீங்கள் அப்படி எழுதணும், டேட்டு 2 பை டெபிட்ல ஸ்டார்ட் பண்ணதுனால 2, கிரெடிட்ல எழுதும்போது பைன்னு மென்ஷன் பண்ணணும். ரிக்ஷா சார்ஜஸ், ரிக்ஷா சார்ஜஸ் அதில் கன்வேயன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிக்ஷா சார்ஜஸ்லையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் பேமெண்ட்ஸில் 500, தென் அடுத்து ரிக்ஷா சார்ஜஸ் அப்படிங்கிற எதில் வரும்? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ இப்போ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸில் எவ்வளவு? 5 ருபீஸ். ஓகேவா? டோட்டல் பேமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறீங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு தென் அது எது ரிலேட்டாக இருக்கோ அந்த காலத்தில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கார்டேஜ், பெய்டு கார்டேஜ், டேட்டு சேமா பை கார்டேஜ் எவ்வளோ அமௌண்ட்டு? 12. ஸோ அதையும் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸில் எழுதிக்கணும். ஓகேவா? நான் எடுத்து பாருங்கள், பெய்டு போஸ்டேஜ் ஜனவரி 3, போஸ்டேஜ் பை போஸ்டேஜ் எவ்வளோப்பா? 50. தென் இதெங்க எழுதணும்? போஸ்டேஜ் காலத்துக்குங்கிறான் எவ்வளவு? 50 ருபீஸ். நீங்க போய் கார்டேஜ் எழுதக்கூடாது, டிராவலிங் எக்ஸ்பென்ஸில் எழுதக்கூடாது. அது என்ன எக்ஸ்பென்சஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கூட என்ன பண்ணிடுறீங்க? மென்ஷன் பண்ணிடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேஜஸ், அதே டேட் தான், சேம் டேட்டு பை வேஜஸ். ஸோ வேஜஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த காலமும் கிரியேட் பண்ணல. ஸோ எவ்வளோ வேஜஸ் பே பண்ணுறோம்? 66 ருபீஸ். ஓகேவா? ஸோ எந்த காலம் கிரியேட் பண்ணல, அதனால் எங்கே எழுதிக்கிறாங்க? சன்ரி அப்படிங்கிற காலத்தில் 66. அடுத்து பாருங்கள், பெய்டு ஸ்டேஷ்னரி ஜனவரி 4 பை ஸ்டேஷ்னரி, ஸ்டேஷ்னரி எவ்வளோடா? 134. ஸோ ஸ்டேஷ்னரியும் ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் 134. அடுத்து ஆட்டோ சார்ஜஸ், அதே டேட்டு பை ஆட்டோ சார்ஜஸ் எவ்வளோப்பா? 18. ஸோ ட்ராவலிங்கில் 18. லாஸ்ட் 5 ஜனவரி பை ரிப்பேர்ஸ், ரிப்பேர்ஸுக்கு இருந்தாலும் கிரியேட் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ ரிப்பேர்ஸ் எவ்வளோப்பா? 65. ஸோ சன்ரீஸில் 65. நெக்ஸ்ட் பஸ் ஃபேர், அதே தான், பை பஸ் ஃபேர் எவ்வளவு? 11 ருபீஸ். ஸோ டிராவலிங்கில் 11. அண்ட் லாஸ்ட் 1 பெய்டு கார்டேஜ், சேம் டே பை கார்டேஜ் 24. ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸில் 24. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணதுங்கிறது டோட்டல் பண்ணுறீங்க. ஸோ இந்த வரைங்களா என்ன ட்ரா பண்ணியோ இது பேர் என்ன? டோட்டல் பேமெண்ட்ஸ், டோட்டல் பேமெண்ட்ஸ் எவ்வளோ? 15 134, 12 17 35, 36 46, 70,
131 so the total payments are 350 total payments 350 so appo credit sale la 350 debit sale la 500 irukku so appo total panna enga excess amount debit sale la excess amount so appo total pandrenga evlo 500 sumiye evlo 500 500 la nde 350 minus panna meedi evlo balance 150 so appo date 2017 January 31st by balance C by D 150 now 150 next month opening 150 so February 1 to balance B by D 150 next month evlo receive pannano evlo selava irukku 350 so 350 receive pandrom so adu 2 cash account okay va enga eludringa 350 receipt kaalathula mention pananum okay va so idha petty cash book romba easy ah irundhu prepare pannadhu just enna na receipt ah mattum mind la vechukonga first eduthona nam balance irundhuchuna balance eduthukalam appo receipt eludhunga adukadutha enna na enna na expenses la irukum andha expenses la eludhi first total payments la mention pannu mention pannirukom mention pannadhu kadutha enna pandreenga appadina andha expenses idhu related ah irukum okay va இப்போ வேजेस இருக்கு வேजेस க்கு இந்த ஒரு காலமே இல்ல சோ அதனால நீங்க எடுக்கலாம் डायरेक्टली சன்ரீஸ் அப்படிங்கற அதர்ஸ் ஒரு காலம் இருக்கு அந்த காலத்துல மென்ஷன் பண்ணிரலாம் ஆட்டோ சார்जेस இருக்கு ஆட்டோ சார்जेस உங்களுக்கு நார்மலாவே தெரியும் என்னது டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படினு சொல்லி சோ அப்போ டோட்டல் பேமெண்ட்ஸ் எழுதி எங்க எழுதுறீங்க டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அடுத்து போஸ்டேஜ் பார்த்தா போஸ்டேஜ் எழுதி டோட்டல் பேமெண்ட்ஸ் எழுதுறீங்க அப்ப போஸ்டேஜ் காலத்துக்குள்ள காலத்து நேரா என்ன பண்ணறோம் மென்ஷன் பண்ணிரணும் ஓகேவா சோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அடுத்து टोटल பண்றீங்க टोटल பண்ணீங்கனா வரக்கூடிய ஆன்சர் என்னது टोटल பேமெண்ட்ஸ் சோ टोटल பேமெண்ட்ஸ் 350 இருக்கு இப்போ டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு टोटल பண்றீங்க இதுக்கு இது மட்டும் தான் டெபிட் ஓகேவா சிபிஎம் இது ரைட் டெபிட் சோ இப்போ டெபிட் टोटल பண்ணீங்கனா 500 இருக்கு கிரெடிட் எவ்வளவு இருக்கு 350 அப்ப எங்க எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு டெபிட் சைடுல சோ நம்ம ரூல்ஸ் படி எங்க எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட தான் என்ன பண்ணனும் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடுல மென்ஷன் பண்ணனும் சோ 500 மென்ஷன் பண்ணிட்டோம் 500 ல இருந்து 350 மைனஸ் ஆச்சா 150 150 வந்து அட் எண்ட் ஆஃப் தி இயர் எண்ட் ஆஃப் தி मंथல பெட்டி கேஷ் ஏற்றக்கூடிய பேலன்ஸ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் மெயின் கேஷ் ஏத்த வந்து எவ்வளவு ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கு 350 என்ன பண்ண வேண்டியிருக்கு ரிசீவ் பண்ண வேண்டிய அதனால டு கேஷ் அக்கவுண்ட் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்றோம் ஓகே ஓ இது பண்ணா இப்பக்க வரது ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு பெட்டி கேஷ் இருக்கு फोर सम्स पेटी कैश बुक फोर सम्स कंप्लीट पड़े कंप्लीट पड़े नम्बर ग्रूप मेसेज आलरे थ्री कालम कैश बुक पार्टी कंप्लीट पड़े मैक्सिमम या कंप्लीट पड़े प्राक्टी पड़ी पांग वीडियो रिवैस पड़े तुम पड़ी पांग सम वर्कअट पड़ी पा वे डाँ क्लारीफ पड़ी पाँगा ओके थैंक यू।